எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் செஞ்சுருந்தேன், ஹென்னாவும் இண்டிகோ பவுடரையும் வந்து யூஸ் செய்கிற ஃபஸ்ட்டு மெத்தடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து செகண்ட் மெத்தட் வந்து ட்ரை செஞ்சுருக்கிறேன். இது எப்படி நான் செஞ்சேன், இது நல்லபடியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒயிட் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, கிரே ஹேர், இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. கெமிக்கலான ஹேர் டையெல்லாம் யூஸ் செய்கிற நேரம் நமக்கு கொஞ்சமாக இருக்கிற கிரே ஹேர் கூட நிறைய வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, ஹேர் டேமேஜ் ஆகும், ஹேர் ஃபால் வந்து வரும். நிறைய பேருக்கு வந்து ஹேர் டேலாம் ஒத்துக்காது. அது மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே நம்மளோட ஹேரை வந்து பிளாக்காக மாற்ற முடியும். அதுக்காக தான் நம்ம ஹென்னாவும் இண்டிகோவும் வந்து யூஸ் செய்கிறோம். ஹென்னா பவுடர் மட்டும் நீங்கள் அப்ளை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வந்து கோல்டன் எல்லோ கலரில் உங்களோட ஹேர் இருக்கும். இண்டிகோ பவுடரில் டார்க்கான ஒரு பர்பிள் கலரில், டார்க்கான ஒரு ப்ளூ கலரில் அதோட கலர் வந்து வரும். இந்த டார்க்கான அந்த ப்ளூவும் ஹென்னால் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரும் சேர்ந்து நம்மளோட ஹேரில் பிளாக்கான ஒரு கலரை வந்து கொடுக்கும். ஹென்னான்னு சொல்கிறது நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற லீவ்ஸ் தான். இலைகளை ரொம்ப நல்லபடியாக ட்ரையாக வச்சு பவுடர் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இண்டிகோ பவுடரும் ஒரு நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற லீவ்ஸ் தான், இதையும் வந்து நல்லபடியாக ட்ரையாக வச்சு பவுடர் செஞ்சு கொடுக்குறாங்க. செகண்ட் மெத்தடில் எப்படி நான் அப்ளை செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹென்னா பவுடரு ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். ஆனால் அளவு வந்து சேம் தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தடில் நான் செஞ்சது மாதிரி ஒரு ஸ்பூன் ஹென்னா பவுடர் அப்படின்னா 3 ஸ்பூனு இண்டிகோ பவுடர், அந்த மாதிரி உள்ள குவான்டிட்டியில் தான் நம்ம வந்து ப்ராடக்ட் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லபடியாக கலர் வந்து வரும். இந்த ஹென்னா பவுடரில் ஒரு ஸ்பூன் தான் நான் யூஸ் செய்ய போகிறேன். அதனால் ஒரு ஸ்பூனை ஒரு கிளாஸ் பவுல் இல்லை ஒரு பிங்கான் பவுலில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மெட்டல் எதுவும் யூஸ் செய்யாதீங்க. ஹென்னா பவுடரில் கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லபடியாக ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் செஞ்சு, நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சதுக்கு பிறகு நல்லபடியாக அதை க்ளோஸ் செஞ்சு வச்சுக்கிங்க. ஒரு லிட்டு வச்சு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. ஃபுல் நைட்டும் அப்படியே இருக்கட்டும். இல்லை வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா ஒரு 2 hours இல்லை 3 hours அப்படியே வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் இண்டிகோ பவுடர் எடுக்கிற நேரம் 3 spoon இண்டிகோ பவுடர் எடுத்துக்கோங்க. இண்டிகோ பவுடரை மிக்ஸ் செய்கிறதுக்கு சூடாக இருக்கிற வாட்ரு வந்து எடுத்துக்கோங்க. அதாவது வாட்ரு வந்து ரொம்ப கொதிக்கிறது மாதிரியும் இருக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு சூடாக இருக்கணும். வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லபடியாக மிக்ஸ் செய்யுங்க. ஏன் நம்ம சூடு தண்ணி விடுறோம் அப்படின்னா அந்த இண்டிகோ பவுடரில் இருக்கிற அந்த கலர் வந்து வெளியே வரணும், ஓகேவா? அந்த லீவ்ஸில் இருக்கிற கலர், அதுக்காக தான் நம்ம வந்து சூடு தண்ணி வந்து ஆட் செய்கிறோம். ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1 minute இல்லை 2 minute விட்டுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹென்னா ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஹேரில் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம். ஒரு 3 hours இல்லை 4 hours வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் 1 வந்து கொஞ்சம் இதை விட அதிகமாக ரிசல்ட் பெஸ்ட்டாக இருந்தது மாதிரி எனக்கு தோணுச்சு. மெத்தட் 2 ரிசல்ட் இருக்குது, இருந்தாலும் கம்பேர் செய்கிறனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது. யூஸ் செய்கிற நேரம் நம்மளோட ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஹேர் எல்லாம் நல்லபடியாக ஈஸியாக வந்து கலர் மாறிடும். ஆனால் வந்து ஒரு திக்கான ஹேராக உள்பக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஹேரில் எல்லாம் அப்ளை ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு யூஸ்லேயே ஃபுல் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு யூஸ்லேயே பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும், ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஹேரோட திக்னஸை பொறுத்தது. உங்களுக்கு நல்ல ஒரு கலர் ஃபஸ்ட்டுலேயே வரல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை 1 month யூஸ் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 weeks ஒன்ஸாக வந்து அடுத்த மந்த் யூஸ் செய்யுங்க. அது மாதிரி யூஸ் செஞ்சு உங்களுக்கு நல்ல கலர் வந்ததுக்கு பிறகு மந்த்லி ஒன்ஸ் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.